நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை கொடுங்குவதை சேர்ந்த ஒருவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் அவருக்கு இருபது வயதில் ஒரு இளம் பெண்ணும் உள்ளார் பட்டப்படிப்பு படித்துவிட்டு வீட்டில் இருக்கும் அந்த பெண் பொழுது போகாமல் முகநூலில் பொழுதே கழித்து வந்துள்ளார் அப்போது அந்த பெண்ணிடம் கொடுங்கியோரை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான நூரல் ஆசிம் என்ற இளைஞர் அறிமுகமாகி உள்ளார் ஆரம்பத்தில் சாதாரணமாக அந்த பெண்ணிடம் பேசி வந்த நூரல் ஆசிம் முகநூல் சாட் மூலமாக பேசி பேசி தனது காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார் நூரல் ஆசிமின் சொக்க வைக்கும் பேச்சில் மயங்கி அவரை காதலிக்க தொடங்கினார் அந்த இருபது வயது இளம்பெண் அதன் பிறகு இரவு பகலாக முகநூலில் தங்கள் காதலை இருவரும் வளர்த்து வந்தனர் இளம்பெண் காதலில் விழுந்ததை உறுதி செய்த அசீம் தனது வேலையை காட்டத் தொடங்கினார் முகநூல் சாட்டிங்கில் ஆபாசமாக பேச தொடங்கி தனது பாலியல் வலையில் அந்த இளம்பெண்ணை சிக்க வைக்க முயற்சி செய்துள்ளார் இதனால் அதிர்ந்து போன அந்த பெண் சுதாரித்து அசீம் காதலையும் முகநூல் நட்பையும் முறித்துள்ளார் இதையடுத்து தனது குரூர புத்தியை அசிம் காட்ட தொடங்கியுள்ளார் முகநூல் மூலம் அந்த பெண் அனுப்பிய புகைப்படங்களை மார்பிங் செய்து வெளியிடுவேன் என்றும் இருவருக்கும் இடையிலான இரகசிய சாட்டிங்கை வெளியிடுவேன் என்றும் விரட்ட தொடங்கியுள்ளார் தனக்கு வீட்டில் திருமணம் செய்து வைக்க உள்ளதாகவும் அதனால் தன்னை விட்டுவிடுமாறும் அந்த பெண் கெஞ்சியும் உள்ளார் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அசிம் புகைப்படத்தை வெளியிடாமல் இருக்க பணம் தருமாறும் கேட்டு அந்த பெண்ணை மிரட்டியும் உள்ளார் விவகாரம் விபரீதமானதை அறிந்த அந்த பெண் உடனடியாக இந்த பிரச்சனையை தனது பெற்றோரிடம் கொண்டு சென்றுள்ளார் மகள் கூறியதை கேட்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனையடுத்து மகளை திட்டிய அவர்கள் அசிம் மீது கொடுங்கூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் நூரல் அசிமை பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் முகநூலில் பெண்களை நட்பாக்கி தனது பாலியல் வலையில் வீழ்த்துவதும் பின்னர் அவரிடமிருந்து பணம் பறிப்பதையும் தொழிலாகவே வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி